Hi guys, welcome to the Mentutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா how to integrate and create issue in Jira using Jenkins. So Jenkins யூஸ் பண்ணி Jiraல எப்படி வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம், Jenkinsம் Jiraவை இன்டகிரேட் பண்ணிட்டு சோ அதல எப்படி ஒரு இஷ்யூ எப்படி நம்ம கிரியேட் பண்ண போறோம் ப்ராஜெக்ட்ஸ்ல, அண்ட் தென் வந்து ஆல்ரெடி இருக்கிற எபிக்ஸ் ஆர் இஷ்யூல வந்து எப்படி ஒரு கமெண்ட்ஸ் நம்ம எப்படி போடுறது, சோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோன்ஸ்ட்ரேஷன் தான். ஸோ இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்னோடய ஜென்கின்ஸ் டேஷ்போர்டு. ஸோ இதில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு மேனேஜ் பிளக்கின்ஸு, ஸோ நம்ம போய் இதில் போயிட்டு அவைலபிளில் வந்து ஜீரா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நான் ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதனால் எனக்கு இதில் வியூ ஆகாது. ஸோ இன்ஸ்டாலில் போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜீரான்னு போட்டேன்னா ஸோ இதில் வந்து ஜீரா இன்டெகிரேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஜீரா பிளக்கின் இருக்குது, நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் பிளக்கின் இன்டெகிரேட்ஸ் ஜென்கின்ஸ் டு அட்லாசியன் ஜீரான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு ஸோ ஜீரா வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் சிஸ்டமில் போங்க. ஸோ இந்த கான்ஃபிகர் சிஸ்டமில் போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஜீரான்னு இருக்கும். ஸோ இந்த ஜீராவில் வந்து ஆல்ரெடி நான் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் அதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னோடய யூஆர்எல். ஸோ அதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் நியூவாக ஆட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ கான்ஃபிகர் சிஸ்டம் ஸோ ஜீராக்குள்ளே வந்தாச்சு. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஸோ ஜீரா க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆட் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு யூசர் நேம் கேட்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஜீரால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து யுவர் ப்ரொஃபைல் அண்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ரைட் டாப்பில் அதில் போயிட்டு மேனேஜ் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு செக்யூரிட்டின்னு இருக்கும். இந்த செக்யூரிட்டியில் கிரியேட் அண்ட் மேனேஜ் ஏபிஐ டோக்கன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ செக்யூரிட்டி கிரியேட் அண்ட் மேனேஜ் ஏபிஐ டோக்கன்ஸு. ஸோ தமிழ் டு டெரா ஜீரான் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் உள்ளதை நான் வந்து ரிவோக் பண்ணிடுறேன். நான் நியூவாக உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் கிரியேட் ஏபிஐ டோக்கன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நேம் கொடுத்துருங்க, தமிழ் டு டெரா ஜீரான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன நேம் என்னமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் கிரியேட் டோக்கன் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இது டோக்கன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே நான் வந்துட்டு க்ரெடென்ஷியல்ஸில் வந்து குளோபல் க்ரெடென்ஷியல்ஸ் யூசர் நேம் வித் பாஸ்வேர்டு. ஸோ யூசர் நேம் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. ஸோ தமிழ் டு டெரா gmail.com. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களோட ஏபிஐ டோக்கன் தான் பாஸ்வேர்டு. ஸோ இந்த ஐடி வந்து நீங்கள் யூனிக்காக கொடுத்துக்குங்க. ஏன்னா இந்த ஐடி தான் வந்து நீங்கள் உங்களோட பைப்லைன் ஸ்கிரிப்ட்லேயோ இல்லை இப்போ நீங்கள் கொடுக்க போகிற கான்ஃபிகரேஷனும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு தமிழ் டு டெரா ஜீரான்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐடிக்கு வச்சு நான் கால் பண்ணிட்டேன்னா இதில் வந்துட்டு ஓகே. ஸோ ஜீரா தமிழ் டு டெரான்னு நான் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி அந்த க்ரெடென்ஷியல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஜீரா தமிழ் ட்விட்டர் இதுதான் இதோட ஐடி, க்ரெடென்ஷியல்ஸோட ஐடி. ஸோ இந்த ஐடி வந்து நான் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பைப்லைன் ஸ்கிரிப்ட்லேயோ இல்லாட்டி நீங்கள் உங்களோட டிக்ளரேஷன் பைப்லைன் ஸ்கிரிப்ட்லேயோ எங்கேயாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கால் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த யூனிக் நேம் வச்சு தான் நீங்கள் வந்து கால் பண்ணணும். ஸோ இது நான் ஆட் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இங்கே நான் செலக்ட் பண்ணேன்னா ப்ரீவியஸாக இருக்க செலக்ட் பண்ணாமல் நான் வந்து நியூவாக க்ரியேட் பண்ண ஜீரா தமிழ் ட்விட்டராக நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் எதுவுமே மாற்ற வேணாம். ஆல்ரெடி அப்படியே இருக்கிறதே இருக்கட்டும், டிஃபால்ட்டாக இருக்கிறதே இருக்கட்டும். ஸோ இதில் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணல, அதோட யூஆர்எல் ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு. பட் உங்களோட யூஆர்எல் வந்து இப்படி தான் இருக்கும், தமிழ் ட்விட்டரா டாட் அட்லாசியன் டாட் நெட்டுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட யூசர் நேம் வச்சுருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இது நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்கு கீழே வேலிடேட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு சக்ஸஸ்ன்னு வந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஐபிஐ டோக்கனும் உங்களோட ஜென்கின்ஸும் ஸோ இன்டெகிரேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது நான் அப்ளை கொடுத்துருந்தேன். அப்ளை சேவ் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிளக்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து பிளக்கின்ஸில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ ஜீரா வந்துட்டு ஏபி டோக்கன் கிரியேட் பண்ணி அது கான்ஃபிகர் சிஸ்டமில் ஜீராவில் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஜாப் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ Mentutera வியூவில் போயிட்டு நான் வந்து ஸோ Jira கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பைப்லைன் ஸ்கிரிப்ட் தான். ஸோ பைப்லைன் ஸ்கிரிப்டில் இப்போ ஓகே கொடுத்துட்டு உள்ளே போயிடுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சாம்பிள் பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ ஏஜென்ட் எனி ஹலோ ஹலோ வேர்ல்டு தான். ஸோ இப்போதைக்கு நான் இது கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்த கான்ஃபிகர் மாற்றுவோம். ஸோ பைப்லைன் சின்டாக்ஸ்குள்ளே போங்க. இதில் போயிட்டு ஸோ இந்த மாதிரி சாம்பிள் ஸ்டெப் நிறையா இருக்கும். நீங்கள் Jira இன்ஸ்டால் பண்ணணுன்னு ஸோ உங்களோட Jiraவோட அதோட பிளக்கின் சப்போர்ட் ஆகிற எல்லா ஸ்டெப்ஸுமே இங்கே காட்டும். ஸோ Jira கமாண்டு, Jira இஷ்யூ செலக்டர், Jira சர்ச்சு, தென் வந்து Jira சம்மந்தமான என்னென்ன ஸ்டெப்ஸ் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே வரும். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா, ஸோ Jira கமெண்ட்ஸை நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிறதுல வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இஷ்யூ கீன்றது அந்த இஷ்யூவோட ஐடி ஏதாவது இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு என்னோடய எபிக்ஸ் ஆர் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஸோ TAM 16 இருக்குது. ஸோ TAM 16 இருக்குது. ஸோ நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக டேம்னு நிற்காமல் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ இந்த TAM 6ன்றது தான் வந்துட்டு இதோட யூனிக் நேமு. ஸோ இந்த ஐடியை வச்சு நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போட போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து கீயாக இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இங்கே நான் கீன்னு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் பாயில் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த கமாண்ட் ஃப்ரம் Jenkins அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இது கொடுத்துட்டு இதான் கமாண்ட் பாடி. கமாண்ட் பாடியில் இது தான் வந்து கமாண்ட் ஆட் ஆக போகுது. ஜென்ரேட் பைப்லைன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ என்னோடய இதுக்கு வந்துடுறேன். ஸோ Jira கமெண்ட்ஸ் என்னோட ஜாப் ஐட்டம்ஸ்க்கு வந்து ஸோ கான்ஃபிகரில் வந்துட்டு இந்த எக்கோ இதை அப்படியே தூக்கி விட்டுருங்க. இதை தூக்கி விட்டுட்டு ஸோ Jira கமெண்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்டேஜ் வந்து Jira கமெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ Jira கமெண்ட்ஸு பாடி. ஸோ அதோட கமெண்ட் பாடியில் வந்து திஸ் இஸ் த கமெண்ட் ஃப்ரம் Jenkinsன்னு கொடுத்துறேன். இஷ்யூ கீ வந்து TAM 6. ஸோ இப்போ நான் அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் இது நான் வந்துட்டு பில்ட் நவ் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பில்ட் ஆயிரும். ஸோ இது நம்ம கிளிக் பண்ணி கன்சோல் அவுட்புட்டில் பார்ப்போம். ஓகே, ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட் வந்து இங்கே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கமாண்ட் ஃப்ரம் Jenkins. ஸோ இது இப்படி தான் வந்துட்டு Jiraவில் வந்து நம்ம கமெண்ட்ஸ் வந்து நம்ம போடுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ இது வந்து சிம்பிள் ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். இப்போ இதே வந்துட்டு நீங்கள் வந்து Jenkins மூலயமா ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது எப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து சாட் லைப்ரரி க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாட் லைப்ரரி எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த சாட் லைப்ரரிக்கான ரிசோர்ஸஸ் வேர்ஸ் எல்லாமே என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ரிசோர்ஸஸ்குள்ளே நான் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா ஸோ JSON ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் Mentutera API Jiraவில் வந்துட்டு ஸோ க்ரியேட் இஷ்யூக்கான JSON. ஸோ இந்த JSON வந்து APIக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணுற டேட்டா. ஸோ நான் API வச்சு தான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த APIக்கு வந்து அதோட டேட்டா ஃபீல்ட்ஸ் வந்து போஸ்ட்டில் நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நான் வேரியபிள் வந்து டைனமிக்காக வாங்குறதுக்காக ஸோ அதோட ஃபீல்ட்ஸு, அதோட ப்ராஜெக்ட்ஸோட கீ, ஸோ சம்மர் டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்துட்டு ஸோ வேரியபிள்லாம் இங்கே நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிளுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டரை டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து வார்ஸுன்றதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ ரெண்டு இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில். ஸோ ரெண்டரை டெம்ப்ளேட்டுன்றது ஸோ நம்ம Groovy ஸ்கிரிப்டில் உள்ள டெம்ப்ளேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வந்து இன்புட் வேல்யூஸ் எல்லாமே வேரியபிள் இன்டர்போலேட் பண்ணுறது. ஸோ வேல்யூஸ் எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ நம்ம எப்படி ஆன்சரில் ஜிஞ்சர் டு டெம்ப்ளேட் எப்படி கன்வெர்ட் ஆகுதோ ஸோ அது மாதிரி இது ரெண்டரை டெம்ப்ளேட்டு. ஸோ ரெண்டு டெம்ப்ளேட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இது டிஃபால்ட்டாக இருக்காது Jenkinஸில். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து Jira க்ரியேட் இஷ்யூ டாட் Groovyல வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ ரா பாடியில் ஆல்ரெடி லைப்ரரி ரிசோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ க்ரியேட் இஷ்யூ டாட் JSON. ஸோ பைண்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம வேல்யூஸ் வந்து பைண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ரெண்டு டெம்ப்ளேட்டில் பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பைண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீ, சம்மரி, டிஸ்கிரிப்ஷன், இஷ்யூ டைப் நேம். ஸோ இந்த பைண்டிங் வேல்யூஸ் தான் நீங்கள் வந்து உங்களோட பைப்லைன் ஸ்கிரிப்டில் இங்கே நம்ம கொடுத்தோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜீரா கமெண்ட்ஸ்னு கொடுத்தோம். ஸோ இந்த வேல்யூஸ் தான் வந்து நீங்கள் பைண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பாடி இஷ்யூ கீ தான் வந்து இங்கே நம்ம பைண்ட் பண்ண போகிற கீ வேல்யூ. ஸோ இந்த மாதிரி பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பைண்ட் பண்ணுறது வந்து நம்ம ஷேரில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ வேல்யூஸ் எப்படி நம்ம வாங்குவோம்னா, ஸோ கான்ஃபிக் டாட் கீ, கான்ஃபிக் டாட் சம்மரி, கான்ஃபிக் டாட் டிஸ்கிரிப்ஷன், கான்ஃபிக் டாட் இஷ்யூ டைப் நேம், அப்படி தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பைண்டிங் வேல்யூ வாங்கிட்டீங்க அண்ட் தென் வந்து ரா பாடி அந்த ஃபைலும் நீங்கள் ஜேசன் சாம்பிள் ஃபைலும் நீங்கள் வாங்கியாச்சு. ஸோ இது ரெண்டும் வச்சு நீங்கள் வந்து ரெண்டு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து பாஸ் பண்ணுறோம் பேராமீட்டராக. ஸோ பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சியூஆர்எல் யூஸ் பண்ணி நம்ம வந்து கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஹெச், ஸோ இது லினக்ஸில் இருக்கனால ஸோ எஸ்ஹெச் யூஸ் பண்ணி ஸோ சியூஆர்எல், ஸோ டேட்டா ஐஃபன் யூ யூசர் நேம் வந்து கிரெடென்ஷியல்ஸ். ஸோ ஜீரா கிரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம பைப்லைன் ஸ்கிரிப்டில் நம்ம வந்து பாஸ் பண்ண என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸாக நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ போஸ்ட்டாக வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வந்து இந்த ரெண்டரான இந்த வேரியபிள் வந்து இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணிட்டு கண்டென்ட் டைப் வந்து application/json. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா application/jsonல இருக்கும். அண்ட் தென் வந்து ஜீரா யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் என்ன யூஆர்எல்னு வந்து நம்ம வந்து பைப்லைன் ஸ்கிரிப்ட்லேயே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் வியூ பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இந்த ஸ்கிரிப்ட் இந்த ரெபாசிட்ரி வந்து உங்களுக்கு நான் யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களை டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஸோ இது நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு இது நான் எப்படி ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்டில் எப்படி நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ண போகிறோன்னு இப்போ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் இஷ்யூ இன் ஜீரான்னு நான் கொடுத்துக்கிறேன். இது பைப்லைன் ஸ்கிரிப்ட்டு. ஸோ இந்த பைப்லைன் ஸ்கிரிப்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம், அந்த கஸ்டம் லைப்ரரி. ஸோ ஆல்ரெடி வந்து நான் லைப்ரரி வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அந்த லைப்ரரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைப்ரரி நீங்கள் எங்கே போய் வியூ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு மேனேஜ் ஜென்கின்ஸ், கான்ஃபிகர் சிஸ்டம். ஸோ இதில் போய்ட்டு ஷேர் லைப்ரரி நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணாலே நீங்கள் கிரியேட் பண்ண ஷேர் லைப்ரரி வந்து உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு இதுதான் கஸ்டம் ஷேர் லைப்ரரி. ஸோ இதில் தான் வந்து நான் வந்து இந்த கிட்டில் தான் இந்த கிட் ரெபாசிட்டரியில் தான் நான் வந்து இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட கஸ்டம் லைப்ரரி நேம் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கஸ்டம் லைப்ரரி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கால் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களோட அப்டேட்டட் கோடோ இல்லாட்டி அந்த கோடு வந்து அந்த பர்டிகுலர் டார்கெட் மிஷினில் போய் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த கஸ்டம் லைப்ரரிக்கான இது கொடுத்தாச்சு. ஸோ இது இம்போர்ட் பண்ணுறது அண்டர்ஸ்கோர் வந்து அதில் உள்ள எல்லா ஃபைலும் இம்போர்ட் பண்ணுறதுக்கான அண்டர்ஸ்கோருக்கான ஒரு நேம் ஸ்பேஸு. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பைப்லைன் ஏஜென்ட் ஏனி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்வாரன்மெண்டல் வேரியபிள் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஜீரா யூஆர்எல் எல்லாமே இங்கே தான் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ஜீரா யூஆர்எல் வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கஸ்டமாக க்ரியேட் பண்ணுறதுனால இது இருக்காது, நம்ம தான் இது செட் பண்ணணும். ஸோ Mentutera.atlassian.net அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜீரா கிரெடென்ஷியல்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ கிரெடென்ஷியல்ஸ் வந்து எப்படி பவர்ஷெல் ஸ்கிரிப்டில் ஜென்கின்ஸ் ஸ்கிரிப்டில் எப்படி நீங்கள் கால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ கிரெடென்ஷியல்ஸ் ஆஃப் ஸோ அந்த ஐடி வந்து நீங்கள் கொடுக்கணும். நம்ம ஐடி என்ன க்ரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ Jira-Mentutera தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த ஐடியும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜஸ் போட போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிரியேட் இஷ்யூ இன் ஜீரான்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டேஜுக்குள்ள ஸ்டெப்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டெப்ஸு டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட இப்போ வந்து அந்த இஷ்யூ க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷேர் லைப்ரரியோட ஃபைல் நேம் வந்து Jira-create-issue.groovy நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதுதான் இந்த ஃபைல் நேமு. ஸோ இந்த ஃபைல் நேமில் தான் உங்களோட ஸ்கிரிப்டுக்கான ஃபங்க்ஷன் ஸ்டெப்ஸ் இருக்கணும், ஸ்டெப்ஸுக்கான ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ இதை தான் இங்கே நான் கால் பண்ணுறேன். ஸோ Jira-create-issue. ஸோ இதோட நான் பாஸ் பண்ணுற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீ வந்து டேம். ஸோ டேம் தான் வந்து ப்ராஜெக்ட் கீ. ஸோ இதுக்கெலாம் வந்து சம்மரி வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ issue created from Jenkins அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி நான் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இது. நீங்கள் வந்து உங்களோட ஏதாவது ஒரு டாஸ்க் நேமோ தான் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம க்ரியேட் பண்ணோம். அந்த ஜேசன் ஃபைலையும் நம்ம வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம வாங்கினது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஸோ திஸ் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் நியூ இஷ்யூ ஆஃப் ஜென்கின்ஸ் ஃபார் நியூ இஷ்யூ ஃபார் நியூ இஷ்யூ ஃப்ரம் ஜென்கின்ஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோட டைப் கொடுக்கணும், இஷ்யூ டைப் கொடுக்கணும். ஸோ இஷ்யூ டைப் நேம் வந்து நான் வந்து டாஸ்க்குன்னு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டாஸ்க்கு பக்கு எந்த டைப் இஷ்யூ டைப் நீங்கள் அவைலபிளாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த இஷ்யூ டைப் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது கான்ஃபிகர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இதை நான் அப்ளை பண்ணி சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம பில்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ எதுவும் எரர் அடிக்குதா இல்லை கம்ப்ளீட்டாக வருதான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இஷ்யூ டைப் நேம் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இஷ்யூ டைப் நேம், டிஸ்கிரிப்ஷனு, சம்மரி, கீ எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் கஸ்டம் ஷேர் லைப்ரரி, ஸோ இதுதான் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் கஸ்டம் ஷேர் லைப்ரரி. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கோடு. ஸோ நம்ம இதை தான் வந்து நம்ம கஸ்டம் ஷேர் லைப்ரரி யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ். ஓகே, சேவ் கொடுத்து இப்போ நான் பில்ட் நவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஸ்டேஜஸ், ஓகே ஸ்டேஜுன்னு கொடுக்கணும், நான் ஸ்டேஜஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே நம்ம ஸ்டேஜுன்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ திரும்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ செகண்ட் இதில் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ கோட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ ஜீரா கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ உபுண்டு டாக்கர்ன்ற ஏஜென்ட்டில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ மாஸ்கிங் சப்போர்ட், ஜீரா கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து மாஸ்கிங் சப்போர்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஏபி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து இங்கே காட்டுது. ஸோ இஷ்யூ டாட் ஜேஎஸ்என் வேல்யூஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம டேட்டாவாக பாஸ் பண்ணுறோம். சியூஆர்எல் போஸ்ட் டேட்டாவாக நம்ம பாஸ் பண்ணுறோம் அந்த ஜேஎஸ்என் வேல்யூவை. ஸோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது அந்த யூஆர்எல்ல வந்துட்டு ரெஸ்ட் ஏபிஐ டு இஷ்யூ யூஆர்எல், ஸோ இதுதான் எண்ட் பாயிண்ட்டு. ஸோ ஒன்ஸ் எல்லாமே இது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ 201 கிரியேட்டட்னு வருது. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஸோ இதுதான் வந்து அதோட ஐடி. ஸோ ஐடி 10007, இதோட கீ வந்து TAM8. ஸோ இது நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஸோ ஃபுல் ஜேசன் வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ நம்ம இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இஷ்யூ கிரியேட்டட் ஃப்ரம் ஜென்கின்ஸ். ஸோ இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஃபார் நியூ இஷ்யூ ஃப்ரம் ஜென்கின்ஸ். ஸோ இஷ்யூ எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் அசைன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வேல்யூஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏபிஐ வச்சு நீங்கள் இந்த மாதிரி மற்ற லேபிள்ஸு, ஸோ ரிப்போர்ட்டர் யார், அசைனி யார் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஜென்கின்ஸும் ஜீராவும் இன்டகிரேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு, அண்ட் தென் வந்து ஒரு இஷ்யூ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.